நாசாவினை நடைபெற்ற நாசா இஸ்ரேல் யுத்தத்திலே படுகொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் ஆத்மசாந்தி வேண்டி 2 நிமிடங்கள் மௌனத்தை எனக்கு பாதுகாப்பு வலயத்துக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களின் 23வது ஆண்டு நிகழ்வும் படகு செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் சர்வதேச நினைவு தினமும் இன்று மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மட்டு ஊடகம் அமையம் ஆகியவற்றின் இணைந்து இந்த நிகழ்வினை அங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தளவில் கடந்த காலங்களிலே தமிழ் ஊடகத்துறை பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உட்பட்டது மட்டுமன்றி பல்வேறு படுகொலைகளையும் சந்தித்திருக்கின்றது. அவ்வகையிலே ஊடகவியலாளர்களின் படுகொலை என்பதும் பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது. தமிழ் ஊடகவியலாளர் பொறுத்தவரையில் இதுவரையில் எந்த விதமான உள்ளூர் விசாரணைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையிலே இன்று நாங்கள் சர்வதேச விசாரணையினை கோரியிருக்கின்றோம். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் அவர்களை நாங்கள் நினைவுகூர்ந்ததுடன் படகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகங்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்தோம். அத்துடன் கடந்த சில தினங்களாக இஸ்ரேல், காசா, பாலஸ்தீனர் ஆகிய இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களையும் நாங்கள் இன்றைய தினம் நினைவுகூர்ந்திருக்கின்றோம். அவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டியும் இன்றைய நாங்கள் விழாத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். எவ்வாறாயினும் படகிழக்கிலே கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியான விசாரணை சர்வதேச ரீதியிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையினை இந்த வேளையிலே முன்வைக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.